இன்னைக்கு எண்களை எப்படி கழிக்கலாம்னு ஒரு புது முறையில் பார்க்க போகிறோம். இதில் நிறைய மனக்கணக்கு செய்ய வேண்டியிருக்கும். இது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்காத முறை, அதனால் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கணக்குக்கு பல வகையில் நம்ம விடை கொண்டு வர முடியும். அதில் ஒரு வகை தான் இது. இதில் மேலே மூணு இலக்கங்கள் உள்ள எண் இருக்குது. 301லேருந்து நம்ம 169 கழிக்க போகிறோம். இந்த புது முறையில் நம்ம முதல்ல 3லேருந்து 1 கழிக்க முயற்சி பண்ணலாம். 3லேருந்து 1 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 2 இல்லையா? அதை மேலே இப்படி போடுறோம். இப்போது 6 இருக்குது கீழே. ஸோ 20லேருந்து 6 கழிக்க ட்ரை பண்ண போகிறோம். 20ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 14 இல்லையா? அந்த 14 இப்படி நம்ம மேலே போட போகிறோம். இப்போது 141லேருந்து 9 கழிக்க போகிறோம். இதில் கொஞ்சம் மனக்கணக்கு பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், 141ல் 9 போச்சுன்னா நம்மளுக்கு வருது 132 இல்லையா? இப்போது வீடியோவை நிறுத்திட்டு அடுத்தது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, 9லேருந்து 2 போச்சுன்னா எவ்வளோ வருது? 7. அதை இப்படி மேலே போட போகிறோம். அடுத்து 71லேருந்து 8 போச்சுன்னா எவ்வளோ போகிறது? 71லேருந்து 8 கழித்தோம்னா நம்மளுக்கு 63 வருது. அதை எப்படி மேலே போட போகிறோம். அடுத்து 633ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 633லேருந்து 6 போச்சுன்னா நம்மளுக்கு 627. சரியா? இப்போ அடுத்து ட்ரை பண்ணலாம். மேலே 3 இலக்கங்கள் உள்ள எண் இருக்குது, ஆனால் கீழே 2 தான் இருக்குது, இலக்கங்கள் தான் இருக்குது. ஸோ டைரெக்டாகவே நம்ம 72லேருந்து 8 கழிக்கலாம். 72லேருந்து 8 கழித்தா எவ்வளோ வருது நம்மளுக்கு? 64. அதை எப்படி போடுறோம். இப்போது 641லேருந்து 8 கழிக்க போகிறோம். இல்லாட்டி 41லேருந்து 8 கழிக்கலாம், அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இல்லையா? 41லேருந்து 8 போச்சுன்னா 33, மேலே 6 இருக்கிறதுனால 633.